உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கும் ட்வீட் ஒரு திருக்குறள். பீலிப்பே சாகாடும் அச்சுகிறும் அப்பண்ட சால மிகுந்து பேயின் என்ற திருக்குறளை சமூக வலைத்தளங்களில் ஒன்றாகிய ட்விட்டரில் இன்றைய தினம் அப்லோட் செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த திருக்குறளின் அர்த்தம் யாருக்கெல்லாம் புரியவில்லையோ அவர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறு அந்த திருக்குறள் யாருக்கெல்லாம் புரியாமல் இருக்குமோ அவர்களுக்கெல்லாம் அந்த அர்த்தத்தை விளக்கப்படுத்துவதற்காக இந்த வீடியோ. அதாவது, மயிலிறகே ஏற்றப்பட்டு மயிலிறகு எவ்வளவு மென்மையானது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த மயிலிறகை ஏற்றிச் செல்லும் வாகனம் கூட அதிகமான மயிலிறகை ஏற்றிச் சென்றால் அந்த அச்சு தாங்க முடியாத அளவு, அந்த வாகனத்தின் அச்சு தாங்க முடியாத அளவுக்கு அதிகமான மயிலிறகுகளை ஏற்றிச் சென்றால் அதன் காரணமாக மயிலிறகு ஏற்றிச் செல்லப்படும் வாகனத்தின் அச்சு உடைந்து வாகனம் விபத்துக்குள்ளாவதற்கும் சந்தர்ப்பம் இருப்பதாக அந்த திருக்குறளின் அர்த்தம் விளங்கப்படுத்தி செல்கின்றது. இந்த அர்த்தம் இந்த வேளையில் யாருக்கு விளங்காமல் இருக்கும் என்று பார்க்க போனீர்கள் என்றால், சசிகலா நடராஜன் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக கூறப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில், அதாவது முதலமைச்சராக மாறுவதாக கூறப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில், அதற்கு தன் எதிர்ப்பை உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்த ட்வீட் மூலமாக கூறுகின்றார் என்று ஒரு சிலர் கூறி வருகின்றார்கள். அது கூட மிகவும் சரியாக இருப்பதற்கான காரணங்களும் இருக்கின்றது. ஏனென்று பார்த்தீர்கள் என்றால், மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறாமல் மௌனமாக இருந்து கொண்டே ஒவ்வொரு விடயங்களாக சாதித்து கொண்டு வருகின்றார் சசிகலா அவர்கள். அந்த வகையில் முதலமைச்சராக மாறுவதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பதனால் ஒவ்வாறு ஒரு வாகனத்தின் மென்மையான மயிலிறகுகளை ஒவ்வொன்றாக ஏற்றும் பொழுது அதன் நுரை அதிகரித்து வாகனத்தின் அச்சு முறிந்து விபத்துக்குள்ளாகுகின்றதோ அதுபோன்று சசிகலா அவர்களுடைய காய் நகர்த்தல் கூட அவர்களுடைய அரசியலில் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் ட்வீட் செய்திருக்கலாம் என்ற எண்ணத்தை கூட ஏற்படுத்துகின்றது. எது எவ்வாறு இருப்பினும் உண்மையான அர்த்தத்தை உலக நாயகன் கமலஹாசன் மட்டுமே அறிந்து கொள்வார். அவர் அறிந்த அர்த்தத்தை அவரே ஒரு நாள் வெளிப்படுத்தும் வரையில் காத்திருப்போம். இதுபோன்ற அரசியல் செய்திகள் மற்றும் சுவாரஸ்யமான தமிழ் சினிமா செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்த மகள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.